ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வர்ராசகா ஃபுட் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆட்டு குடல் கறி வறுவல் பண்ண போறோம். வாங்க, எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சுத்தமா குடலை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இந்த மாதிரி ஈக்க மாதிரி குச்சி வச்சு நம்ம சிம்பிளாக குடலை கழுவி எடுத்துக்கலாம். நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி. கடாய் காஞ்சிருச்சு, நம்ம இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து நம்ம பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா வர மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம்.
தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து ஆட்டு குடலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மட்டன் போட்டி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க மட்டன் போட்டி எப்படி இருக்குன்னு, நல்லா வெந்துருச்சு. பாக்குறப்பவே அப்படியே சாப்பிடும் போலவே இருக்கு. அப்படியே வாய் அப்படியே எச்சை ஊறுது. இறக்கி வச்சலாம். ஆட்டு குடல் கறி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூடா இருக்குது. நல்லா சாப்பாடு சூடா இருக்குது. மட்டன் போட்டியும் சூடா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. இங்க பாருங்க போட்டி பாருங்க, குடல் பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. அப்படியே மட்டன் போட்டிய ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அருமையா டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா போட்டு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அட்ராசாக்க ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.